ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு இல்ல கன்வி பிறந்து. ஸோ 2 மாசம் ஆனோடனே பொதுவா எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பால் வந்து நிறைய இருக்கும், போக போக வந்து குழந்தை நல்லா பால் குடிக்க ஆரம்பிச்சோடனே பால் வந்து அப்படி கொஞ்சம் கம்மியா ஆரம்பிச்சிடும்ல. சோ அதுக்காக நம்ம கரெக்டான ஃபுட்டு வந்து சாப்பிடணும், நிறைய நான்வெஜ் சாப்பிடணும், அண்ட் நிறைய மீன் வந்து சாப்பிடணும். அண்ட் வந்து இன்னும் அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு, முருகக்கீரை, பூண்டு பால் அதெல்லாம் சாப்பிடணும் சொல்லியிருக்கேன். சோ பூண்டு பால் எல்லாம் எப்படி செய்யணும், முருகக்கீரையில இருக்கக்கூடிய அந்த பூ இருக்கும்ல அதுல வந்து பால் காய வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய கூட வந்து ரெமெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இதெல்லாம் இல்லாம அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு வேற மாதிரி சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டை தான் வந்து இன்னைக்கு வந்து ராசம் நமக்கு வந்து செஞ்சு காட்ட போறாங்க. அதாவது இது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் ஊறும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகும். நிறைய பேர் நேத்து வீடியோல கேட்டுருந்தீங்க, அக்கா வெயிட் லாஸ்க்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சாப்பிடுற சாப்பாடு வந்து ஓவர் வெயிட், ரொம்ப வந்து அதிக ஃபேட் உள்ள பொருள் சாப்பிடாம கம்மியான ஃபேட் உள்ள பொருள் சாப்பிட்டாவே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லேகியம் மாதிரி சொல்லலாம் இது, அந்த ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையை ஒண்ணா பாக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டாங்க. குழந்தை வளர வளர தாய்ப்பால் கம்மியாகுதுல, அதுக்காக தாய்ப்பால் ஊறணும் அப்படிங்கறதுக்காக ஒரு இது செய்ய போறோம். அதுக்கு வந்து பூண்டு இப்போ உரிச்சுட்டு இருக்கோம். சோ இப்ப ராசமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம். என்ன எடுத்திருக்கீங்க? பூண்டு எடுத்திருக்கேன். ஓகே, அது வந்து பொடிசு பொடிசா கட் பண்ண போறேன். கட் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தி வதக்க போறேன். இப்ப அதான் செஞ்சிட்டு இருக்கேன். பூண்டு, இந்த பூண்டு மட்டும் எடுத்துக்கலாமா இல்ல வேற இன்னொரு பூண்டு இருக்கு அதை எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாம். இதை விட அந்த சின்ன பூண்டு இருக்கு, தர பூண்டு இருக்கு, அதுவும் நல்ல இதை விட காட்டமானதா இருக்கும். அது எடுத்துக்கலாமா? அதுவும் எடுத்துக்கலாம். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பழதானியங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டதுனால அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு நல்ல பால் போதிய அளவு கிடைச்சிது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஏதோ இல்ல ஹோட்டல் சாப்பாடு மாதிரி எல்லாம் நாஸ்டா சாப்பிட்டு பழகிட்டு இப்போ குழந்தைக்கு பால் ஊறுறது கம்மியாகுது. குழந்தை வளர வளர அதுக்காக அந்த பூண்டுல இருந்து ஒரு டிஷ் தயார் பண்ண போறோம். பூண்டெல்லாம் அரைஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது வதக்க போறேங்க, எண்ணெய் ஊத்தி வதக்கி அடுத்தது அந்த டிஷ் செய்ய போறேன். வாங்க பாக்கலாம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க இங்க? நானா அவங்க செய்யறத பார்த்து கத்துக்கிறேன். கார்னி கத்துக்கிறீங்க? கத்துக்கு. அடுத்த வாட்டி எப்படி செய்யணும், அவங்க ஊர் போயிட்டாங்க அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. அடுத்தது நல்லெண்ணெய் ஊத்த போறேன். வாய்ப்புண்ணு வயிறு புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து குணப்படுத்துங்க. அதனால நீங்க வந்து நல்லெண்ணெய் நிறையவே சேர்த்துக்குங்க. ஆனா குழந்தை வளர வர நல்லெண்ணெய் குறைச்சுக்கோங்க. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராசமா வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் லாங் டைம் வந்து பேசுகிறாங்க, அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஏதாவது நர்வஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். வெங்காயம், அந்த வெங்காயம் அது பேர் என்ன, வாய் வளரிட்டேனே, பூண்டு அது வந்து எண்ணெயிலேயே வதக்குறாங்க நல்லா. இவ்வளோ எண்ணெய் ஊற்றலாமா? ஊற்றலாம். வயிற்று புண்ணுலாம் ஆறணும்ல, ஆ எண்ணெய் நிறையா சேர்க்கணும். ஓ, நாட்டு சக்கரை போட்டு போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. வதக்க ஊத்தி நல்லா வதங்க ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை வேக ஊத்தி ஆற வச்சு வைக்கணுங்க. எண்ணெயில இது வெளிச்சம் போட்டு வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு இதான பதத்து வந்த ஊட்டி இந்த பாருங்க உருண்டு வந்துருச்சு. இந்த உருண்டு வந்த பதம் வந்த ஊட்டி தண்ணியை ஊற்றணும். ஊற்றி வேக விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். இந்த கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படியே இருக்கட்டும். இது ஏதோ பார்க்க பஞ்சாம் மருந்து மாதிரி இருக்குங்க, நல்லா இனிப்பாக இருக்கும் போல. இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒரு நூல் மாதிரி வரும் இப்படி எடுக்கும் போது, அது மாதிரி வரும்போது அந்த பதத்துக்கு எடுத்தாதான் இது நல்லா இருக்கும். எடுத்து அப்படியே சாப்பிடலாங்க. சரி, இப்போ கிண்ணத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இது சாப்பிட்டா நல்லா வந்து தாய்ப்பால் ஊறும் அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ இது லேகியமாக இருக்குது கரெக்டாக சொல்ல போனால். பூண்டு அரைச்சி சேர்க்கலாமா? அரைச்சி சேர்க்கலாமே. இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இது டைம் ஆக கட்டி ஆயிடுது. நல்லா இருக்கு, போயிருக்குங்க, நல்லா இனிப்பா, சூப்பராக இருக்கு, நான் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தாய்ப்பால் வந்து ஊறுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் ரொம்பவே நல்லது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் ஆச்சு குழந்த குழந்த ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மா சொன்ன மாதிரி எம்மி, அதாவது என்ன எம்மின்ற எண்ணெய் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 4 ஆக 4 அவ்வளோதான் நல்ல எண்ணெய்.